வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்தீங்கன்னா அந்த இது அப்டிடியூ எக்ஸாம் அப்டிடியூ கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி பார்த்துருக்கோம். அதுலேருந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். இது வந்து குரூப் 2017 கொஸ்டின். வாங்க வீடியோவில் போகலாம். முதலில் இந்த கேள்வி தான், இதில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இரண்டு உருளையும் ஆரம் வீதம் 5:3 எனவும், அவற்றின் உயரங்கள் வேணும் 3:5 எனவும் இருப்பின் அவற்றின் கன அளவு வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சிம்பிள், இதில் வந்து நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. நம்ம வந்து மென்சுரேஷன் அளவியல்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் நிறையா இருக்குது. இந்த 7 டிவைட் பண்ணணும், 11 டிவைட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹச்சி தான் வந்து இதுக்குரிய ஃபார்முலா. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போகும்போது இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குரிய ஃபார்முலா இதுதான். அப்போ வந்து இதை வச்சு தான் இந்த இதை வந்து நம்ம இது பண்ணோம். அப்போ அதை அதை மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் R1 வச்சுக்கலாம். ஒரு இதை வந்து R1, அப்போ R1 ஸ்கொயர் ஹைச் இஸ் டு பை ஆர் R2 ஸ்கொயர் இந்த H1 இது H2 அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கு வந்து பை போய் அடி ஆயிரும். இப்போ அடி ஆயிடுச்சுன்னா இதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். R1 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ அப்படியே போட போகிறோம். R1 ஸ்கொயர் வந்து இப்போ வந்து 3 × 3 வந்து ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சாரி வந்து இது வந்து 8 முதலேருந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து போடுறேன் 5 × 5 ஸ்கொயர்னா 5 × 5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா × 3 இதை பார்த்தீங்கன்னா அடுத்து 3 × 3 × 5 இப்படி வரும். இந்த இதுக்கு அப்ளை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அப்போது 5 × 5 அடியாயிரும், 3 × 1 அடியாயிரும். அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 5:3 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். டி தான் இதுக்குரிய ஆன்சர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் வரதை உடனே பார்க்குறதுக்கு இந்த பெல்லை வந்து அழுத்திட்டிங்கன்னா வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து வரிசையாக பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த கொஸ்டினை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 6 cm ஆரமில் கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 mm விட்டமுள்ள சிறிய உலோக வடிவ குண்டு வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய இரும்பு குண்டு இருக்குது, அதை வந்து உருக்கி ஒரு 6 mm விட்டம், அதாவது விட்டம் உள்ள சின்ன சின்ன பந்தாக வந்து இது பண்ணிக்காங்க, தயாரிச்சிருந்தா எத்தனை பந்து கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்போ இதில் வந்து முக்கியமாக கண்டுபிடிக்கிறது வந்து கவனிக்க வேண்டியது சென்டிமீட்டர், இதில் மில்லிமீட்டர் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து இதுக்கு சமமாக மாற்றணும். இப்போ வந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் பாயிண்ட் வரும், அப்போலாம் இதை மாற்றணும். அப்போ இது சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டர் மாற்றும்போது 6 cm அப்படிங்கும் இதில் வந்து மில்லிமீட்டர் மாற்றும் போது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 cm தான் இதை வந்து மாறும். அப்போது இதுக்கு வந்து அந்த இது ஸ்பியர் கோலத்துக்குரிய ஃபார்முலா வந்து எழுதணும். அப்போது கோலத்துக்குரிய ஃபார்முலா வந்து 4/3 πr³. இதை வந்து அப்படியே சிஓல் டிங்கிட்டு போட்டுருங்க, 4/3 πr³. இப்போ வந்து இது 1 இது 2 வச்சுக்கலாம். இப்போது இதுவும் அடியாயிரும். அடியாயிட்டா இப்போ இங்கே என்னென்ன இருக்கு, 60. இது வந்து 6 ஸ்கொயர்னா இது 60 வருது. இது வந்து விட்டம், விட்டம்னா ஆரத்தை பார்க்கணும். இது வந்து ஆரம் பொறுத்துக்கோங்க, விட்டம் ஆரம் விட்டத்தில் வந்து ஆரம் பார்த்தீங்கன்னா பாதி தான், அப்போ 3 தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விட்டம் வந்து 60 × 60 × 60 சிக்வல்ட்டு, இங்கே வந்து ஆரம் 3 × 3 வரும். இப்போது இதாவது இதாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 20 அடிபடும். அப்போ அவ்வளோதான், 20 × 20 400 × 20 8000. இப்போ 8000 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து இந்த சம்பருங்க, ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்கள் முடிப்பார், ஒரு பெண் ஒரு வேலையை தனியாக 9 நாட்கள் முடிப்பார், இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப எளிமையான கணக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, இதுக்கு வந்து நம்ம அதிசயம் எடுத்தால் போதும், மீச்சியம் எடுத்தால் போதும். 1/3 1/9 இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9
மூன்று ப்ளஸ் ஒன்று நான்கு பை ஒன்பது. இது வந்து இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ வந்து இதில் இரண்டில் எளிமையாக பார்க்க போனால் இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தாலே நம்ம அடிச்சிடலாம், அந்த நாலு இருந்துக்கு நாலு வச்சு அது பண்ணிடலாம். ஆனாலும் நம்ம வந்து இதை வந்து அப்படியே மாற்றி பார்க்கணும். இப்போது ஃப்ராக்ஷனில் போடும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு ஒன்பது இதை போ பண்ணோம்னா இதில் வந்து இரண்டு இருக்குது, எட்டு பை ஒன்று. அப்போ இந்த இதில் வந்து இதை அப்படியே ஃப்ராக்ஷன் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே மாற்றும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு ஒன்று பை நான்கு இதுதான் ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சி தான் இதுக்கு ஆன்சர். பாருங்க இரண்டாம் இருக்காங்க, ஒரு தொகை ஆண்டிக்கு 8% வட்டி விகிதத்தில் அத்தொகையை போல் இரு மடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையானது, 8% ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 8% வட்டின்னு வச்சுக்கோங்க, 8 ரூபா வட்டி அப்படின்னு போடும்போது, இப்போது இது வந்து 100 ரூபா மாதிரி எத்தனை இரு மடங்கு ஆகிறதுக்கு இன்னொரு 100 ரூபா வர்றதுக்கு வந்து எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே எட்டு வந்து எத்தனை தரப்பிருக்குன்னா 100 வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். 8 × 12 போட்டிங்கன்னா என்ன வரும், 96 கிட்டே வரும். அப்போது இதில் ஒரு பாதி 4 வரும், அப்போது 8 × 4 அப்போது வந்து எவ்வளவு 12%, அப்போது பி தான் ஆன்சர், இவ்வளோதான். பாருங்க இரண்டாம் இருக்காங்க, ஒரு தொகை ஆண்டிக்கு 8% வட்டி விகிதத்தில் அத்தொகையை போல் இரு மடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையானது, 8% ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 8% வட்டின்னு வச்சுக்கோங்க, 8 ரூபா வட்டி அப்படின்னு போடும்போது, இப்போது இது வந்து 100 ரூபா மாதிரி எத்தனை இரு மடங்கு ஆகிறதுக்கு இன்னொரு 100 ரூபா வர்றதுக்கு வந்து எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே எட்டு வந்து எத்தனை தரப்பிருக்குன்னா 100 வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். 8 × 12 போட்டிங்கன்னா என்ன வரும், 96 கிட்டே வரும். அப்போது இதில் ஒரு பாதி 4 வரும், அப்போது 8 × 4 அப்போது வந்து எவ்வளவு 12%, அப்போது பி தான் ஆன்சர், இவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஒரு அரைக்கோளத்தின் பரப்பு வலைப்பரப்பு 2772 சென்டிமீட்டர் எனில் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வலைப்பரப்பு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அரைக்கோளம் அப்படின்னு வரும்போது இது அரைக்கோளத்தை வந்து இந்த வலைப்பரப்பு மட்டும் கூறியதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொத்தமாக கேட்டிருக்காங்க, அப்போ வந்து மொத்த புறப்பரப்பு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. இதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது 2πr² தான் வந்து இதுக்குரிய ஃபார்முலா சீக்வல்ட்டு. அப்போது இதை வந்து ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டா போதும், ஆர் வந்து என்ன வருதுன்னா 21 21 வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இப்போ இதுக்குரிய முழு பரப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குரிய ஃபார்முலா 3πr². இப்போ வந்து இதை வந்து 2/7 × 21² அப்போது இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3/66 × 21² 7 இப்போ 66 × 21² வந்து 441/7 7 வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 3 66 × 63 சிக்கோல்ட்டு இதெல்லாம் 53 சென்டிமீட்டர். இதை வந்து இப்போது இதை காட்டணும்னா ஏதான் இதுக்கு ஆன்சர்.